சதாசிவசமாரம்பாம் சங்கராச்சாரிய மத்யமாம் அஸ்மதாச்சாரிய பரியந்தாம் வந்தே குரு பரம்பராம். இந்த ரகுவம்சத்தில் காளிதாசர் திலீப மகாராஜாவை வர்ணிக்கும் போது அவரை ஒரு சிம்ஹம் வந்து அவரால் ரட்சிக்கப்பட்டு இருந்த அந்த மாட்டை பிடிச்சுடுச்சு. இதெல்லாம் மாயதான். அது சிம்ஹம் வந்து மாட்டை பிடிச்ச உடனே, அந்த நந்தியை பிடிச்சிட்ட உடனே அந்த சிம்ஹத்துக்கிட்டேந்து அந்த நந்தினியை விட வைக்கணும் அப்படிங்கிறதுக்காக பிரயத்தனம் பண்ணுறார் ராஜா. அப்படி பிரயத்தனம் பண்ணும்போது முதல்ல அஸ்திரத்தை பிரயோகம் பண்ணலான்னு பார்க்குறார், அது முடியாது போச்சு. இவர் கையை வேலை செய்யலை, அப்படியே ஸ்தம்பிச்சு போச்சு. அப்போ வந்து என்ன சொல்கிறாருனா, என்னுடைய சரீரத்தை கொடுக்குறேன், இந்த மாட்டை நீ விட்டுடு, வசிஷ்டருடைய மாடை நீ விட்டுடு அப்படின்னு சொல்கிறார். அப்படி சொல்லும்போது அந்த சிங்கம் சொல்கிறது, அஷடாக இருக்கியே, நீ ஒரு ராஜா, நீ உன்னுடைய பொறுப்பில் ஒரு ராஜ்யமே இருக்குது, நீ அதை காப்பாற்ற வேண்டிய பொறுப்பில் இருக்க, அப்படி இருக்கிறச்ச இந்த மாட்டுக்கு பதில் என்ன எடுத்துக்கோன்னு சொல்கிறியே, இந்த மாடு போச்சுன்னா ஒன்றும் பெரிய விஷயம் இல்லை, இதை போல் நூற்றுக்கணக்கான கோடிக்கணக்கில் நீ மாடு வசிஷ்டருக்கு கொடுத்துடலாம் உன் குருவுக்கு, எது தேவலைன்னு யோஜனை பண்ணிப்பார், உனக்கு யோஜனை பண்ண முடியாது இருக்கே அப்படின்னு தோன்றது அப்படின்னு சொன்னது. விசார மூடகா பிரதிபாசி மேத்துவம் அது. அப்போ அந்த ராஜா என்ன சொல்கிறான், அதான் நானும் விசாரம் பண்ணி பார்த்துருக்கேன், ஆனால் எனக்கு என்னை போல் இருக்கிற வாழ்க்கெல்லாம் வந்து இந்த ஏகாந்த வித்வம்சிஷு மத்விதானாம் பிண்டேஷ்வனாஸ்தா கலு பௌத்திகேஷு. நிச்சயமாக அழியக்கூடிய இந்த சரீரம் இருக்கே, அந்த சரீரத்தில் பெரிய ஒரு ஆதரவு இருக்காது. அப்போ எதில் ஆதரவுன்னு சொன்னால், யசரீரே பவமே தயாலுகு, என்னுடைய யசஸ் கலங்கப்படாமல் இருக்கணும் நீ, அந்த அதுதான் என்னுடைய சரீரம், யசரீரம், அந்த சரீரத்தை நீ காப்பாற்று தயவு பண்ணி. இந்த சரீரம் போனால் பரவாயில்ல, என்ன ஸ்தானத்தில் இன்னொருத்தர் வந்துடுவா, அவள் வந்து ராஜ்யத்தை பார்த்துக்கிறது பார்த்துக்கலாம், ஆனால் கலங்கம் ஏற்பட்டது அப்படின்னு சொன்னால் யசஸ் கெட்டுப்படும் இல்லையா. அதனால் யசஸ் அதுதான் என்னுடைய சரீரம், அதில் நீ வந்து தயாளுவாயிருன்னு வருது. அப்படின்னா அந்த யசஸ் எவ்வளவு பெரிய விஷயம் அப்படின்னு தெரியும். யசோதனஹா அப்படின்னே சொல்கிறது உண்டு. தனம் அப்படின்னு சொன்னால் என்ன அர்த்தம்னு கேட்டால், நாம் ஏதோ பணம் காசுன்னு சொல்கிறோமோ இல்லையோ, சொத்து இதெல்லாம், இதெல்லாம் ஒன்றும் இதுதான் தனம்னு இல்லை. யாருக்கு எது மிகவும் இஷ்டமானதோ அது அவனுக்கு தனம். பணம் காசு தான் வேணும்னு ஆசைப்பட்டா அது அவனுக்கு தனம். யசஸ்விகளுக்கு நல்ல யசஸ் கீர்த்தி வேணும் அப்படின்னு ஆசைப்பட்டா அந்த அப்படி இருக்கிற வாழ்க்கையெல்லாம் அந்த கீர்த்தி தான் தனம், அதுதான் யசோதனா. தபோதனா அப்படின்னு சொல்லுவாளே, தபோதனாள், தபசு தான் வாழ்க்கை வேண்டியிருக்கு, அதில் ஆசை, அதுதான் வேணும்னா வாழ்க்கை இஷ்டம், அதனால் அதுதான் தனம். பிரஷனோத்தர ரத்ன மாளிகையிலே பகவத்பாதாள் சொல்கிறா, லோகே சுகி பவேத் கஹா அப்படின்னு ஒரு பிரச்சனை. லோகத்தில் சுகமாக இருக்கான், சௌக்கியமாக இருக்கான் அப்படின்னு யாரை சொல்லலாம் அப்படின்னு கேட்டேன், தனவான் அப்படின்னு சொன்னான், பணக்காரனை சொல்லலாங்கிற, பணக்காரன்னு அதுக்கு அர்த்தம் பண்ணலாமா, தனவான். உடனே அடுத்த இது அடுத்த வரியில் கேட்குறார், தனம் அப்பீச்ச கிம், தனம்னா என்ன, தனவான் சுகின்னு சொன்னாரோ இல்லையோ, அப்போ தனம்னா என்னதுன்னு, எதச்ச இஷ்டம்னு சொன்னான், எதனால் இவனுக்கு இஷ்டம் சித்தமாகிறதோ அதுதான், எது இஷ்டமாக இருக்கோ அது இவனுக்கு தனம். அப்போ யசோதனா தபோதனா எல்லாமே வருது இல்லையா. அப்போ அந்த விதத்தில் பார்க்குறச்சே நம்ம பேதியோர் பெரியவாளுடைய
யசஸ்ங்கிற அந்த தனம் வந்து இன்னைக்கும் உலகம் பூர கொண்டாடப்படுறதுங்கிற காரணத்தினாலே அவ வந்து ரொம்ப மகான்கிறதுல சந்தேகமே இல்லை, பெரிய மகான். பிருகதாரண்யகத்தில் ஒரு சம்பிரதி வித்யேன்னு ஒன்று வரும், அந்த வித்தியில் ஒரு விஷயம் வரும். அது என்ன விஷயம் அப்படின்னு கேட்டாக்க, சாதாரணமாக இப்படி சொல்லுவாளோ இல்லையோ, புத்திரேன அயம் லோகா ஜெய்யா நான்யேன கர்மணா, கர்மணா பித்ருலோகா வித்யா தேவலோகா அப்படின்னு சொல்லுவாள். நல்ல கர்மாக்களை அனுஷ்டானம் பண்ணினா அந்த கர்மாக்கள்னாலே தேவலோகத்தை ஜெயிக்கிறானா அனுஷ்டானம் பண்ணுறவன். அதாவது இவனுக்கு தேவலோகத்தில் போய் மரியாதை ஏற்படும், அதில் மரியாதை இருக்கும். அதே சமயத்தில் தேவலோகம்ங்கிறது நாம் சொல்கிற தேவலோகத்தை பிதுருலோகா அப்படின்னு உபனிஷத்து சொல்லுவோம். நல்ல உபாசனை பண்ணி பிரம்மோபாசனம் பண்ணியிருந்தானே, ஆனால் அந்த உபாசனைக்கு பிரம்மலோகம்னு அதுவும் ஒரு லோகம், அது ஒரு தேவலோகம். அங்கே அவன் ரொம்ப ஐஸ்வர்யத்தோடு இருப்பான். புத்திரன்னாலே இகலோகத்தை ஜெயிக்கிறான்னு சொல்லுவாங்க, அது என்னன்னே புரியலை. புத்திரன்னால அவன் என்னத்தை ஜெயிக்கிறான், இகலோகத்தை? இவனும் கிளம்பி போயிடுறான், முடிஞ்சு போகிறது பிதா. அதுக்கப்புறம் புத்திரனை புத்திரன் இருக்கிறதுனால இகலோகத்தை அவன் என்னத்தை ஜெயிக்கிறது, என்ன ஜெயிக்கிறான் அப்படின்னு கேட்டால், அந்த இகலோக ஜயங்கிறதுக்கு ஒரு ஸ்வரூபம் சொல்லி கொடுத்துருக்கு. அது அந்த தான் இப்போ சம்பிரதி வித்தியில் சொல்லியிருக்கு. அப்படி என்ன சொல்லியிருக்குன்னா, இந்த பிதாவானவன் எந்த ஒரு நல்ல காரியங்களை ஆரம்பித்து பண்ணிட்டு வந்தானோ, எந்த ஒரு குல தர்மத்தை சம்ரக்ஷணம் பண்ணிட்டு வந்தானோ, அந்த குல தர்மம் அந்த நல்ல காரியங்கள்லாம் தொடர்ந்து நடக்கிறதுக்கு அந்த புத்திரன் ஒத்துழைச்சான் அப்படின்னு சொன்னால், அவன் போனதுக்கு அப்புறமும் அவன் ஆரம்பித்த அந்த காரியங்கள் சிறப்பாக நடந்துட்டு இருக்கு அப்படின்னு சொன்னால், இதுதான் புத்திரேன அயம் லோகா ஜெய்யா, புத்திரனால் பிதாவுக்கு ஏற்பட்ட இகலோக ஜெயங்கிறது இதுதான்னு விருதாரணிக்கும் சொல்லுவாங்க. அந்த விதத்தில் பார்க்குறச்சே நம்ம தேதியோர் பெரியவா வந்து அவ ஆரம்பித்த காரியங்கள்லாம் அவருடைய புத்திரர்களுக்கு அப்புறமும் அவருடைய பேரன்களும் பண்ணுறதுனாலே புத்திரேன பௌத்திரேன இதுக்கு மேலே தொடர்ச்சியாக அவர் ஆரம்பித்த காரியங்கள்லாம் நடந்துகிட்டே இருக்குது அப்படிங்கிற காரணத்தினாலே அவர் எத்தனையோ விதமான ஜெயத்தை அடைஞ்சிருக்கார், இகலோக ஜெயம் பண்ணியிருக்காருங்கிறதுல சந்தேகமே இல்லை. தேதி ஒரு பிரிவாளுக்கு இன்றைக்கி 140வது ஜெயந்தி. முடிகுண்டானில் பிறந்தார். வேதாத்தியனம், சாஸ்திராத்தியனம் மன்னார்குடி பிரிவாளுடைய பிரதம சிஷ்யரான ஹரிஹர சாஸ்திரிகள், மகாமகோபாத்தியாய ஹரிஹர சாஸ்திரிகள் கிட்டே அத்தியனம், வேதாந்த சாஸ்திர அத்தியனம். இந்த அத்தியனங்கள்லாம் முடிச்சுண்டு ஒரு குருகுலம், தன்னுடைய ஊர்லேயே ஒரு குருகுலம் ஆரம்பித்து, அதுக்கப்புறம் அந்த குருகுலம் வந்து சஞ்சாரி குருகுலம், இங்கேருந்து அங்கே போகும், எங்கே போகிறாரோ அங்கெல்லாம் அந்த குருகுலம் நடக்கும். அந்த மாதிரி பண்ணி மதுரையிலையும் இன்னும் மற்ற இடத்துலையும் அப்புறம் கிரமமாக சென்னையில் வந்தது நிறைய காரியங்கள் பண்ணியிருக்காங்க. இன்னி தினத்தில் நமக்கு சங்கர பகவத் பாதாளுடைய ஒரு விஷயங்கள், அவர் என்ன பண்ணினார், அவருடைய கிரந்தங்கள், இதை பற்றின ஒரு விழிப்புணர்வு ஜனங்களுக்கு மத்தியில் இருக்குதுன்னு சொன்னால், அதுக்கு தேதியூர் பெரியவாள் வந்து அவர் தான் மூல பெரிய காரணங்கிறத நம்ம சொல்லலாம். ஏன்னா அவருடைய ஜீவனமே சங்கர பகவாதாளுடைய சித்தாந்தத்தை பிரச்சாரம் பண்ணுறதுக்காகவே ஏற்பட்டது. அதுக்காகவே குருகுலத்தை ஸ்தாபனம் பண்ணி ஆச்சாரியாளுக்கு கோவில் கட்டியிருக்கார். இந்த கோவிலில் பகவத்பாதாளுடைய கிரந்தங்களில் பிரவச்சனம் நடந்துகிட்டே இருக்குது.
இன்னி பரியந்தம் நடக்கிறது வித்வான்களெல்லாம் வச்சு அவளும் நிறைய பண்ணிகிட்டே இருந்திருக்கா, விடாமல் பண்ணிகிட்டு இருந்திருக்கா. ஜனங்கள் எங்கேருந்துலாமோ வந்து நிறைய பேர் கேட்டுட்டு போயிருக்கா. அவள் பிரவச்சனம் பண்ணுறதோடு மாத்திரம் இல்லாமல் பல விதமான கிரந்தங்கள்லாம் வந்து ரச்சனை பண்ணியிருக்கா. ஸ்தோத்திரங்கள்லாம் தமிழில் அழகாக அனுவாதம் பண்ணி அதுக்கு வியாக்கியானம் பண்ணி போட்டிருக்கா. அபூர்வமாக எல்லாமே அநேகமாக பப்ளிஷ் ஆகிருக்கு இங்கே கிடைக்கிறது. சௌந்தரிய லஹரிக்கு பிரதி ஸ்லோகம் தமிழில் வியாக்கியானம் ரொம்ப நல்லா இருக்குது. சுப்பிரமணிய புஜங்கம், கனகதாரா ஸ்தோத்திரம், இப்படியாக பல புஸ்தங்கள் தமிழில் வந்திருக்கு. பாகவத சதுஸ்லோகி, பகவத்கீதா தசஸ்லோகின்னு ஒன்று இருக்குது, அது ரொம்ப அற்புதமாக இருக்கு. அந்த 10 ஸ்லோகத்தில் பகவத்கீதையுடைய அந்த சாரம் அதில் வரும்படியாக பண்ணியிருக்கேன். நமக்கு அந்த ஸ்லோகம் படிக்கிறக்கே இது பகவத்கீதைங்கிறது புரியும்படியாக பண்ணியிருக்கேன். அந்த மாதிரி ஒரு விசேஷம். ராமாயணத்துக்கு பெரிய வியாக்கியானம், பெரிய பெரிய புஸ்தகமாக வந்துருக்கு. யாருக்கும் தோணாத அந்த மாதிரி அத்வைத்தபரமான வியாக்கியானங்கள்லாம் நிறைய பண்ணியிருக்காரு. சதுசூத்ரி அதனுடைய சாரம், சூத்திர பாஷ்யத்தில் 4 சூத்திரத்துக்கு ஒரு விசேஷமான ஒரு மகத்துவம். சாதாரணமாக அந்த சதுசூத்திரிக்குள்ளே வேதாந்த சாஸ்திரத்தினுடைய அவ்வளவு சித்தாந்தமும் சாரமாக வந்துவிடுறது, அதுக்கப்புறம் வரக்கூடியது எல்லாமே விஸ்தாரம்தான் அப்படின்னு சொல்லியிருக்கு. அப்போ அந்த விதத்திலே சதுசூத்திரியை வந்து நன்னா விளக்கி பிரவச்சனம் பண்ணியிருக்கார், அதுவும் புஸ்தகமாக வந்திருக்கு. ஆக இந்த விதத்திலே சங்கர பகவத்பாதாளுடைய சித்தாந்தத்தை ஸ்தாபனம் பண்ணுறதுல அவர் அளவுக்கு விசேஷமாக பிரயத்தனம் பண்ணி ஒரு தியாக புத்தியோடு இருந்தவா அப்படின்னு சொன்னால் இவரை தான் சொல்லலாம். அவரே அனுபமா ராமராவணையோர் யுத்தம் ராமராவணையோருவன்னு சொல்கிற மாதிரி அவரே ஒரு தனியாக அனுபமமாக இருக்காருங்கிறதுல சந்தேகம் இல்லை. இவருக்கு சாஸ்திர ரத்னாகிற பல டைட்டில்கள்லாம் இருக்குது. துவைதாத்வைத்த விசாரம் அதெல்லாம் பண்ணியிருக்கார். வேறு வித்யாமானிய தீர்த்தரோடு சாஸ்திரார்த்தம் பண்ணியிருக்காங்கிற விஷயங்கள்லாம் வருது. காஞ்சி பரமாச்சாரியால் சாஸ்திர ரத்னாகர அப்படிங்கிற ஒரு விருதத்தை கொடுக்கும்போது ஒரு ஸ்லோகம் பெரிவாள் விஷயத்தில், தேதியோர் பெரிவாள் விஷயத்தில் எழுதியிருக்கார். சொல், அதான் அந்த ஸ்லோகத்தை வாசிக்கிறேன். ஏதாவந்த மனேகசம் பகவதி பாரதி அனைஷீத் அஹோ யா தேகீதி மத்தியமேன புருஷேன அத்தியந்த கிண்ணாசதி தேத்யூர் சாஸ்திரி மகோதயாபித சுதீதௌரேயம் அசாத்யசா தத்யாம் இதி அதுனோத்தமேன புருஷேன ஆனந்தம் ஆவிந்ததி. நம்ம படிக்கக்கூடிய வித்தியைங்கிறது சரஸ்வதி தேவி ஸ்வரூபம். தேவி சரஸ்வதி தான், பாரதி அப்படின்னு சொன்னால் சரஸ்வதி. வித்வான்கள் வாயில் சரஸ்வதி இருக்குது, அவள் புத்தியில் சரஸ்வதி இருக்குது. ஆனால் வித்வான்கள் வந்து அந்த சரஸ்வதியை உபயோகப்படுத்தும் போது சரஸ்வதிக்கே ஒரு மனத்துக்கு வருத்தம் ஏற்பட்டு இருந்ததுன்னு சொல்கிறா பிரிவா. அது என்ன வருத்தம் அப்படின்னு கேட்டால், அந்த காலத்திலே வித்வான்களாக இருக்கிற இடத்திலே லக்ஷ்மி கடாட்சம் இருக்காது. லக்ஷ்மி கட்டாட்சம் இருந்தால் இந்த சரஸ்வதி கட்டாட்சம் இருக்காது, சரஸ்வதி கட்டாட்சம் இருந்தால் லக்ஷ்மி கட்டாட்சம் இருந்தாது, அப்படி இருந்துருந்தது. நைஷதத்தில் அவெல்லாம் ஸ்ரீஹர்ஷரே சொல்கிறார் இது ரொம்ப கஷ்டம் அப்படின்னு. ஆக நல்ல வைதுஷ்யம் உண்டு, ஆனால் இது இருக்காது, பணம் இருக்காது. பணம் இருக்காதுங்கிற காரணத்தால் என்ன ஆகும், பணக்காரனை பார்த்தா அவன்கிட்டேருந்து ஏதாவது வாங்கிக்கணும் அப்படிங்கிறது தோணும். யா தேகீதி, தேகி அப்படிங்கிற ஒரு சொல்லும்படியாக வச்சுடும். அது அந்த சரஸ்வதிக்கு ஒரு கஷ்டம் இல்லையா, மனசுக்கு வருத்தமாக இருந்தது. இத்தனை நாள் பரியந்தம் தேகி அப்படின்னு இவா கேட்கும்படியாக ஏற்பட்டு போச்சே அப்படின்னு சொல்லி சரஸ்வதிக்கு வருத்தமா. இந்த தேகி அப்படிங்கிறது மத்தியம புருஷம்னு வியாக்கரணத்தில் சொல்லுவாள். வியாக்கரணத்தில் கிரியாபதத்தில் பிரதம புருஷம், மத்தியம புருஷம், உத்தம புருஷம்னு மூணாக பிரிச்சிருக்கா. அதில்
தேகி அப்படின்னு கேட்கறதுங்கிறது இருக்கே, இது மத்தியம புருஷம். மத்தியம புருஷனை ஆசிரயிச்சு இந்த சரஸ்வதியானவள் இத்தனை நாளை கழிச்சாளாம். அதம புருஷம்னு நல்ல வழியாக சொல்லலை, தேகின்னு கேட்டதுக்காக நிந்த பண்ணலை. மத்தியமமான புருஷன் ரெண்டு அர்த்தத்தில் அது பிரயோகம். மத்தியம புருஷம் ஒன்று, இந்த தேகிங்கிறது வியாக்கரணம் அப்படி மத்தியம புருஷம். மத்தியம புருஷத்தை சொல்லி சொல்லி கேட்டுட்டு இருந்தாங்கிறதுனாலே சரஸ்வதி தேவி கஷ்டப்பட்டு இருந்தா, வருத்தப்பட்டு இருந்தா. ஆனால் இப்போ அந்த சரஸ்வதி தேவி நம்ம தேதியூர் சாஸ்திரிகள் வாயில் வந்து உத்தம புருஷனை ஆசிரியிக்கிறா. இவர் தத்யாம் அப்படிங்கிறார். தத்யாம் இத்தி அதுனோத்தமேன புருஷேன ஆனந்தம் ஆவிந்ததி. இவர்கிட்ட இருக்கோ இல்லையோ நான் கொடுக்குறேன். தியாகத்தில் அவர் அவ்வளோ சிறந்தவர். கடனை வாங்கியாவது தியாகம் பண்ணி எல்லாம் அந்த மாதிரி ஒரு சுத்தியான ஒரு குணம். அந்த அவளெல்லாம் பற்றி நினச்சே பார்க்க முடியல. எப்படி அந்த காலம் எப்படி இருந்திருக்கு அப்படின்னு யோஜனை பண்ணி போனால், யோஜனை பண்ணி பார்த்தா ஆச்சரியமாக இருக்குது. எப்படியோ அவளோட சங்கல்பம் நடந்துட்டு இருக்கு. ஆ, தேகின்னு இல்லை, தத்யாம் நான் கொடுக்குறேன், பகவத்பாதாளுக்கு ஜெயந்தியை நடத்துங்கோ அப்படின்னு சொல்லி ஒத்த அதில் அவர் உபன்யாசத்தில் ஒரு இடத்துல சொல்லியிருக்கார், சங்கர ஜெயந்தி எவ்வளோ முக்கியமானது, ஒருத்தரால் தனியாக பண்ண முடியலை அப்படிங்கிற பட்சத்தில் பல பேராக சேர்ந்து அது நடத்தணும், நடத்தியே ஆகணும் சங்கர ஜெயந்தி அப்படிங்கிறத ரொம்ப ஆணித்தரமாக சொல்லியிருக்கார். ஆகா, அப்பேற்பட்ட ஒரு தேதியூர் சாஸ்திரிகளை ஆசிரியத்தினாலே அந்த சரஸ்வதி தேவி ஆனந்தத்தை அனுபவிக்கிறான்னு பெரியவா சொல்கிறான். தேதியூர் சாஸ்திரி மகோதயாபித சுதீதௌரேய மாசாத்யசா தத்யாமித்யதுனோத்தமேன புருஷேன ஆனந்தம் ஆவிந்ததி. ரொம்ப ஆனந்தமாக இருக்கா சரஸ்வதி இவர்கிட்ட வந்ததுனாலே. ஆக இந்த விதத்தில் இன்னைக்கு அவளுடைய 140வது ஜெயந்தி, அவள் ஆரம்பித்து நடத்தின்னு இருக்கக்கூடிய சங்கர ஜெயந்தி 105வது சங்கர ஜெயந்தி. இது இப்போ தொடர்ந்து இத்தனை காலம் நடக்கிறதுன்னு சொன்னால் அவளுடைய அந்த மகத்துவம் எப்பேற்பட்டது இல்லையா. ஆரம்பித்து அப்பப்போ நடந்து காணாமல் போகக்கூடிய விஷயம் இல்லையா, இது தொடர்ந்து நடக்கிறது அப்படிங்கிறது ரொம்ப உத்தமமான விஷயம்.